கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பான்ல எண்ணெய் சேர்த்திருக்கேன் அரைக்க இங்க வந்து ஒரு விழுது அரைச்சு வச்சிருக்கேன் இந்த விழுது நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க இப்போ நாம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச வாட்டி நம்ம இதல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதல ரெண்டு ஸ்பூன் கல்லப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு வரமிளகாய் இதில் வந்து பாருங்கள் அரை பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் அஞ்சு பெரிய வரமிளகாய் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கா மூடி தேங்காய் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆறு குருமிளகு சேர்த்து இந்த விழுதை நல்லா ஒரு கப் தேங்காய் இன்னாக்க இப்போ நாம் இதில் வேக வச்சு கொஞ்சம் உப் தண்ணியில் குக்கரில் ஒரு நாலு அஞ்சு விசிலுக்கு வந்து வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அவரைக்காய் அவரைக்காய் வந்து உப்பு போட்டு விசில் போட்டு வேக வச்சுருக்கேன் அரிசி வேகும்போது இதே சைட் பை சைடு வேக வச்சுட்டேன் இதில் வந்து ஒரு ஆறு குருமிளகு அப்புறம் புளிக்கரைசல் ஒரு சின்ன சாட்டே பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு சின்ன மீடியம் சைஸ் புளியோட கரைசல் நல்லா வதக்கிக்கும் ஏற்கனவே வெந்தது தான் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி தான் எங்களோட ட்ரெடிஷ்னல் இப்போ நாம் இந்த அரைச்ச விழுது அந்த அரைச்ச விழுதில் நான் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்திட்டேன் அந்த புளி தண்ணியோட இதை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இன்னும் நிறைய ஃபுல்லாக அரைச்ச விழுதோட தண்ணி சேர்த்திக்கிறேன் நான் இதை நல்லா இது பண்ணிக்கலாம் வதக்கிக்கலாம் அடுத்து நாம் இன்னைக்கு வந்து இன்றைய சமையல் வந்து சண்டே ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்குறோம் இந்த லஞ்ச் காம்போவில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறோம்னா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ஓகே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்தியாச்சு இன்னும் நல்லா தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நீ தான் மாடுவேக்கா ஐயோ இதெல்லாம் இதாக எடுத்து அடுத்து வந்து நம்ம பேபி பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பேபி பொட்டேட்டோ வந்து குக்கரில் நாலு விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் அடுத்து வந்து நம்ம ரசம் செய்யலாம் அடுத்து நான் ரசமும் காமிக்கிறேன் சைட் பை சைட் இது வந்து ஒரு கால் கிலோ பேபி பொட்டேட்டோ வந்து நான் வந்து குக்கரில் வேக வச்சுட்டு சூடாக இருக்கும்போது நம்மளோட ஃபீல் பண்ண முடியாது அதனால் இது வந்து கோல்டு வாட்டரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்ச அப்புறம் நம்ம இதை வந்து தோலை உரிச்சிட்டு அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைச்சல் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் ரெண்டு தக்காளி பிழிஞ்சு போட்டுக்கலாம் சிம்பிளான லஞ்ச் காம்போ தான் 1 ஹவருக்குள்ளே இதை செஞ்சிடலாம் இப்போ நான் இதை தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன் 5 பேருக்கு வந்து 1½ ஸ்பூன் வந்து நான் சேர்த்திக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க 1½ ஸ்பூன் ரசப்பொடி இதில் நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ரசப்பொடி ரசப்பொடிக்கு வந்து தனியா இல்லை ஒரு பாருங்க தனியா கால் ரசப்பொடிக்கு 1/4 கிலோ தனியா 1/4 கிலோ தனியா குருமிளகு 100 வரமிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு ஜீரகம் 50 லிருந்து 70 இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ண ரசப்பொடி ரெடி நெய்யட்டமா பாருங்க கூட்டு நல்லா வெந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் தனி உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி போட்டு இது பண்ணிக்கோங்க நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணி ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா வந்து ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல கிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கேன் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் நல்லா ஒரு 2 to 1/2 மணி நேரம் 10 மணி நேரம் பொங்கி வந்தப்ப நம்ம ஆஃப் பண்ணா ரசம் ரெடி ஆயிடும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணப்புறம் கொஞ்சம் அந்த பருப்பு தண்ணியில இப்ப பருப்பு தண்ணி மட்டும்தான் சேர்த்திருக்கோம் அதுல நெக்ஸ்ட் நம்ம பருப்போட சேர்ப்போம் பருப்போட சேர்த்து திருப்பி ஒரு 10 நிமிஷம் கொதிச்ச ரசம் ரெடி இப்ப நாம உருளைக்கிழங்க கறி செய்ய போறோம் அதுக்கு வந்து உருளைக்கிழங்க தோலை நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நான் சேப்பங்க சின்ன பேபி பொட்டேட்டோ ரோஸ்டுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு சோம்பு வந்து நசுக்கி சேர்த்திருக்கேன் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்ச வாட்டி இதில் கடுகு சேர்த்திக்கலாம்
ரசம் நரக்கு வந்து தெரியும் நரக்கு தெரியும் நரக்கு தெரியும் ஏனோ ரசம் नरक अटेंड कि यो कमी मारो ओ कमी आ रही है बा बाल ಜಾಸ್ತಿ ನಾವು ಕೊಂಡಾ ಅಪ್ಪ ನಾ ಮೊದಲು ಕಡಲ್ ಸೇತಿಕಲಾಂ ಅಯ್ಯೋ ಎಲ್ಲ பாருங்க ರಸಂ ರೆಡಿ ಆಗಿರುತ್ತೆ ಪರಿಪು ತಣ್ಣಿ போட்டு ನರಕಟ್ಟೆ ನರಕಟ್ಟೆಪರಂ ನಾನು ಅರಚಪರಂ ಅದಕ್ಕೆ ಅಪ್ರ ಒಂದು ಆಫ್ பண்ணிட்டு ಅದಕ್ಕೆ ಅಪ್ರ ನೇಯಿಲ ಬಂದು ಕಡಕು ಸೀರಗಂ ಕರ್ವೆಪಳ ಕೊತ್ತಮಲ್ಲಿ போட்டு ತಾಳಿಪ್ಪು போட்டு ಇದರ ಎಡಕನಾ ರೆಡಿ ನಾವು ತಾಳಿ போட போறேன் सीरकमेंटी ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஸ்டூல்ல இது நல்லா பொரிஞ்சிரும் முந்தி இல்ல கடல் போர் வெடிச்சிருச்சு நல்லா பொரிஞ்சட்டோம் பொரியட்டோம் சாரி நான் தெரியாம ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப்ல பண்ணுங்க ரொம்ப சூடா இருந்தா ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன் வந்து கடுகு வெடிச்சப்ப வந்து எல்லாம் போடுன்னு சொல்றாங்கனா கடுகு வந்து ஒரு பாய்சனான பாஸ்பரஸ் இருக்கு அது வெளிய வந்த அப்புறம் தான் எல்லாமே நம்ம சேக்கணும் இல்லனா அந்த நமக்கு வந்து ஜீரணிக்காம அப்படியே அந்த கடுகு கடுகா நம்ம எஜெக்ட் பண்ணும்போது வந்துரும் நல்லா பொரிஞ்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரசத்துல கொட்டிடலாம் பேபி பொட்டின உள்ள கறிக்கு எண்ணெய் கடுகு சோம்பு நான் சேர்த்துட்டேன் அங்க ரசம் வச்சனா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிருக்கேன் இப்போ நாம இதல வந்து பேபி பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு मसाल उपलब्ध சிம்ல வச்சிட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகாய் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா தான் மெயின் கொஞ்சமா மிளகாய் தூள் இவ்வளவுதான் இதுக்கு மசாலா ரொம்ப சேர்த்தாதீங்க அதாவது காட் தான் இருக்கும் காரம் இருக்காது அதுக்கு காரத்துக்கு இது அளவு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணா ரெடி அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சர்விங் போலுக்கு மாத்திடலாம் மோட்டர்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சேப்பங்கிழங்கு சாரி உள்ளக்கிழங்கு பேபி உள்ளக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஓகே என்னோட லன்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு அவரைக்காய் கூட்டு ரசம் பேபிகார்ன் இது அப்புறம் தயிர்